Hi, good morning. Welcome to this vlog. Day in my life or days in my life, I don't know. But I'm really enjoying filming இந்த மாதிரியான videos. Like, ஒரு ப்ராப்பரான கன்ஸ்ட்ரெயின்டான ஒரு கண்டிஷன் என்னுடைய வீடியோ கான்செப்டுக்கு இல்லாமல் பிகாஸ் ஐ என்ஜாய் மேக்கிங் விலாக்ஸ் அண்ட் யூ கைஸ் ரியலி என்ஜாய் வாட்சிங் விலாக்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு ஃபீட்பேக் தான் வந்து இட் ஜஸ்ட் pushes me to make more vlogs. Also, energy vandute konjam low ah irukku because it's that time of the month. Adhu yena theriyala, and periods ku munnadi or 1 week dhaan summer down ah irukum, ennala productive ah irukave mudiyadhu. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது முடிஞ்ச ஒரு 3 days மறுபடியும் low on energy ஆயிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஹாவ் டு புஷ் மை செல்ஃப். அந்த ஒரு மோட் என்னோட மைண்ட் செட் ஃபிசிக்கலாக ஐம் லைக் அனேபிள் டு டூ எனி திங், ஆனால் என்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால ஐ தாட் ஓகே லெட் மீ டூ திஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு த பிளான் ஃபார் த டே ரொம்ப லேட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு 11 மணிக்கிட்ட தான் முழிச்சேனே, 10 மணிக்கு தான் முழித்தேன். அப்படியே நேராக போய் குளிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஹேட் டீ ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் என்னோட ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்று ஷூட் பண்ண போகிறேன், ஒரு மேக்கப் பண்ணுற மாதிரி. பிகாஸ் நான் ஒரு ஹால் வீடியோ வந்துட்டு ஃபிலிம் பண்ண போகிறேன். என்ன ஹால்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஹால். என்னுடைய பர்த்டே மந்த் இது. ஸோ பர்த்டேக்கான சில அவுட்ஃபிட்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதில் என்ன போடலாம் அப்படின்றது வந்துட்டு நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்க போகிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹால், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே ஃபுல்லாக எடிட்டிங் வேலை தான், நிறைய பெண்டிங் எடிட்டிங் வேலைகள் இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங் வேலைகள்லாம் உட்காந்து பொறுமையாக ரெஸ்ட் மோடில் உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். ஓகே, ஐம் அபவுட் டு ஃபினிஷ் மை மார்னிங் ஸ்கின் கேர். மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர். இன்னைக்கு வந்துட்டு தி கிளைமேட்டிக் அண்ட் தி ஏர் கண்டிஷனிங் சுச்சுவேஷன் இஸ் ஃபைன். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஹாப்பியாக வந்து பண்ணிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரொம்ப வெயிலாக இருந்ததுனா நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணாலும் வேர்த்து வேர்த்து அதை தொடச்சிடுறோம். ஸோ அதனால கொஞ்சம் காம் டவுன் ஆனப்புறம் தான் எதுனாலும் அப்படியே போடுறதுனாலும் யா சன்ஸ்கிரீன் மட்டும்தான் வந்து போடுறது. இன்றைக்கி நான் அதை சீரம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரெப் பண்ணிவிட்டு என்னுடைய மேக்கப் அதை நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ ஃபார் சீரம் நான் வந்துட்டு இந்த டெர்மகோவோட ஸ்னெயில் பெப்டைட் 96 ஹைட்ரேட்டிங் சீரம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். இது உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத் அண்ட் நரிஷ்ட் ஆக்கிறதுக்கு. இதில் 2% நைசரமைட் அண்ட் 2% பெப்டைட் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது. இதனுடைய டெக்ஸ்சர் தான் இது பேசிக்கலா ஒரு ஸ்னெயில் நியூட்ரிஷன். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எனக்கு இது வந்து ட்ரை பண்றது கொஞ்சம் ஈஷான ஒரு விஷயம். ஏன்னா இது லிட்ரலா அப்படியே நம்ம நார்மல் நத்தையில இருந்து எடுக்கிறதா. நான் வந்து நத்தைக்கும் எனக்கும் ஒரு அவர்ஷன். பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக் ஸ்லைமியா தெரியுதா உங்களுக்கு, அந்த ஜவ்வு மாதிரி இப்படி வர்றது. பட் இட் ஃபீல்ஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் லைட் வெயிட். ஸோ நான் அதை பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் இது என் ஸ்கின்னுக்கு பண்ணுற நல்ல விஷயத்தை மட்டும் நான் வந்து யோசிச்சு அப்ளை பண்ணிப்பேன். இது ஸ்கின்ல வந்து குவிக்காக அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு மாதிரி அப்படியே அந்த சிலிகானி ஸ்லைமி டெக்ஸ்சராக இருக்குன்றதுனால போடும்போதே ஒரு மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டிங்காக சூதிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கின்ல வந்து லைட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சில ஸ்கின் கேர்லாம் போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப ஆயிலியாக கூயாக ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இது உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இது ஹைட்ரேட் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன்லாம் லைட்டனும் பண்ண போகுது. ஸ்கின்னை சப்பிள் அண்ட் ஹெல்தி ஆக்கி உங்களுடைய ஸ்கின்ல இது லைட் வெயிட்டாக நான் க்ரீஸியாக உட்காரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஒரு ஷைனி கிளாஸி எஃபெக்ட் தெரியுதா, தொட்டுலாம் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஈரமாக ஒரு மாதிரி இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகவே இல்லை. இட் ஜஸ்ட் மேக்ஸ் மை ஸ்கின் பட் பெட்டர் லைக் இன்ஸ்டண்ட்டாக. அண்ட் லாங் ரன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் இது கொடுக்க போது. இந்த மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை 96% ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஸ்னெயில் செக்ரீஷன் இருக்குது. ஸோ அதுதான், அதை மட்டும் நான் வந்து யோசிக்காமல் ஸ்கின்னுக்கு இது நல்லது பண்ணுது அப்படின்றத மட்டும் யோசிச்சு பண்ணோன்னா இது வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கின் கேர். உங்களுடைய ஸ்கின்னுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து போடலாம், எல்லாருமே போடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோவோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்கள் டெர்மகோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 மேலான குழந்தைங்களுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்க்கெலாம் மொதல் வாட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்டிங்கே எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் அது செட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் வந்து போட்டே ஆகணும். இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அவங்க ஸ்கின்ல போடுறீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஐ ஹவ் டு சே என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு விசிபிளாக நான் பார்க்க ஆரம்பித்தது வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டிலே இருக்கீங்கனாலும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஓவரால் டிஃப்ரென்ஸ் விசிபிளாக உங்கள் ஸ்கின்ல கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரீல்ஸ் எடுத்தேன், இந்த பேஸ் கோன்னும் இந்த லிப்ஸ்டிக் கோன்னும் ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தேன் நான் ஃபேமிலியோட. ஸோ அங்கே வந்துட்டு மேக்கப் ட்ரை பண்ணும்போது நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் ஒரு ஒரு நாளுமே ஜென்ரலாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது எப்படி ஸ்டே ஆகுது, எது நல்லா இருக்குது அப்படின்றது, ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னா அதே ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் என்னன்றது இங்கே சொல்ல மாட்டேன். என்னுடைய ரீல்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய சேனல்லே 24 hour மேக்கப்னுலாம் ஒன்று போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது. அது வந்து இட் ரியலி மேக்ஸ் செம்ம அமேசிங்கான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் மேக்கப் லாஸ்ட் ஆகிறதுல. ஸோ அது நான் போட்டேன்னா எனக்கு ஸ்வெட் ஆகி நான் பிளாட் பண்ணும்போது மேக்கப் காணாமல் போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே என் மேக்கப்பில் வந்து என் முகத்தில் வந்துட்டு மேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலோடே இருக்கும். இருக்கும் ஆக்சுவலி ஃபுல்லாக 100% கலைய மாட்டேங்குது எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும். ஸோ ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு செக் தட் ப்ராடக்ட் அவுட். இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ராடக்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட கிடையவே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஹால் வீடியோ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஐ ரியலி லவ் திஸ் ட்ரெஸ் ஆக்சுவலாக. இது வந்துட்டு அமேசான்லேருந்து வாங்கினது தான், நல்ல ஒரு ஜார்ஜெட் ட்ரெஸ் செட். ஆல்சோ இந்த லிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா மதியம் 12 ஆக ஆரம்பிக்குது. காலையில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஓகே, அதுக்கப்புறம் ஏசிலாம் நீ என்ன எவ்வளோ குழுக்குழுன்னு போட்டாலும் நோ. ஸோ அதனால நான் சீக்கிரமாக ஷூட் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். அண்ட் பை த வேயா, இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு 24 hours மேலே அப்படியே இருந்தது, இந்த மேக்கப் பேஸோடே அப்படியே இருந்தது. ஸோ அதையும் நான் ஒரு ரீலாக வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், என்ன எக்ஸாக்டாக ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஓடி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், அப்டேட். மணி வந்து இப்போ 1:20, 1:30. நான் என்னுடைய ஷூட் வேலை முடிச்சுட்டேன். இந்த ஹால் வீடியோவில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு பி அப் அண்ட் ஆக்டிவ். ஸோ அதனால் நான் இருக்க கண்டிஷனுக்கு வந்து அது கொஞ்சோண்டு டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை அவுட்ஃபிட்ஸ் நான் ஷூட் பண்ணதில். ஸோ பேசிக்கலாக நான் வந்துட்டு பர்த்டேக்கு சில சூட்ஸ் வாங்கியிருந்தேன். அது சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரில, பட் பர்த்டேக்கு சூட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் என்ன போடலாம் அப்படின்றது உங்களை சூஸ் பண்ண சொல்லி ஒரு ஹாலாக நான் வந்துட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் தட். இப்போ என்னுடைய ஷூட் வேலைகள் முடிந்தது. ஐ எம் கோயிங் டு கோ அண்ட் ஹேவ் மை லஞ்ச். இன்னைக்கு அமாவாசை, ஸோ எல்லாம் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கோசியாக செட்டில் ஆகி நான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன். இன்னைக்கு என்னோட ஒர்க் ஏரியாவில் நான் பண்ண போகிறதுல மத்தியானம் 2:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் என்னுடைய ஸ்டுடியோவில் உட்கார முடியல. அந்த ஹீட் இறங்குற டைம் இட்ஸ் ஸோ பேட், லைக் லிட்ரலாக அப்படியே சானா மாதிரி இருக்கு இந்த இடம். ஸோ அதனால இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. ஐ எம் கோயிங் டு கோ தேர், ஜாலியாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு விளாண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ யூ கைஸ். என்னுடைய ஏர்லி பர்த்டே கிஃப்ட் வேற ஒன்று இருக்கு. ஐ எம் கோயிங் டு அன்பாக்ஸ் இட் அலாங் வித் யூ. ஸோ ஸ்டே டியூன்ட். Hi, good evening. So, as I said, lunch ku apram I just sat cozy in my bed la ukandu I edited few videos, or reel upload panna, or YouTube video upload panna. So, in that it's not very messy, but na iniki use panna and the dressing alla konjam kandra kolama irukku. Adu iniki mudinja na eduthu vappan illana no. Tea kudichen and I'm going to have a samosa. இந்த சம்மருக்கு வந்துட்டு இந்த காரமான ஐட்டங்கள் எதுவுமே கிரேவ் ஆக மாட்டேங்குது, எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. லிட்ரலா நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு, என்னன்னா நான் வந்து தயிர் சாதமே தயிர் ரிலேட்டட் ஐட்டமே சாப்பிடவே மாட்டேன் அந்த மாதிரி. ஆனா லாஸ்ட் ஒரு 7-8 வந்து பாத்தீங்கன்னா நிறைய தயிர் சாப்பிட்றேன். அண்ட் ஸ்பெசிபிக்கா லாஸ்ட் 2 செம்ம தயிர், லைக் லிட்ரலா மதியம் தயிர் சாதம் மட்டும்தான் இறங்குது. இப்படி கொஞ்சம் வெயில் இறங்கின அப்புறம் கொஞ்சம் காரமா, நான் வந்து பேசிக்கலா ஒரு சிக்கன் பைத்தியம். ஸோ அது வெயில் இறங்கின அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த சிக்கன் கிரேவிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஐவ் காட் அ சமோசா வித் நைஸ் சாஸ் சாப்பிட்டுட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எடிட் அகேன். ஒரு பிளாக் தான் எடிட் பண்ண போறேன், டிராவல் பிளாக்.
அவன் யூடியூப் வீடியோஸ் வந்து ஃபேவரட்டான பாஸ்ட் டைம். இப்ப ஐம் நாட் வாட்சிங் எனி நியூ டிவி ஷோஸ் ஆர் சீரீஸ் எதுவுமே, மூவிஸும் பாக்குறதே கிடையாது. என்னன்னா என்னால என் மண்டமூலைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காந்து எதையோ ஒண்ணு பார்க்க முடியல. நடுவுல கே ட்ராமா ரொம்ப இன்வெஸ்டடா பாத்துட்டு இருந்தேன். பட் இப்போ என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஐம் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் மை செல்ஃப் மென்டலா எந்த ஒரு கே ட்ராமாவுக்கும். ஸோ அதனால எதுவுமே பாக்குறதுல நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே அதுக்குள்ள போய் ஒரு கேரக்டராவே போய் ரொம்ப அப்படியே இன்வால்வ்டா ஹாப்பியா இருந்தா ஹாப்பி, சேடா இருந்தா சேட், அந்த மாதிரி பாக்குற ஒரு ஆள். ஸோ அதனால ஏதாவது ஓடணும், ஆனா அமைதியாவும் இருக்கக்கூடாது இடம். ஏதாவது ஒண்ணு ஓடணும் அப்படின்னா இதர் யூடியூப் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் கூட கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் அது பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓட விடுறேன். அது ஏகப்பட்ட வாட்டி பாத்துட்டுனால அது பாட்டுன்னு ஒரு செட் பேசிட்டு இருக்கும், நான் பாட்டினியா வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஐ அம் கோயிங் டு எடிட். நான் சொன்ன மாதிரி என் வெயிட்டு டயட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட்லாம் கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு இப்படி சாப்பிட்றது தான் எனக்கு, அதுதான் வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை கோலு. சாப்பிட்றதுக்கு தான் உயிர் வாழ்றோம். நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக செரிக்க வச்சுட்டு இந்த செரிக்காத பிரச்சனைலாம் தரக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே, அதான் மெயின் ரீசன், ஒரே காரணம் சொல்ல மாட்டேன், மெயின் ரீசன். ஸோ அதையும் ஒன்று நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆல்சோ பீரியட்ஸ் அப்படின்றதுனால லெத்தாஜிக்கா ஏகப்பட்ட சலுகைகளோட நான் வந்து சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் தான். ஸோ இந்த சமோசா வந்து தாறுமாறாக இருந்தது. ஓகே, சீரியஸாவே நல்லா இருந்தது. ஐ நீட் அ காஃபி, கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் ஹாட் காஃபி, பிளாக் காஃபி போட போறேன். போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிக்க போறேன். யூனோ தி லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த படிக்கிற டைம்லாம் பண்ணல, 5 நிமிஷம் 7:06 ஆயிடுச்சுன்னா 7:15 விட்டுருவோம் எப்படியும், அப்படியே ரவுண்ட் பண்ணி 7:30 அப்படி இப்படின்னு எழுத்து 8:00 அவங்கள. ஐ ஸ்டில் டூ தட். குட் மார்னிங். இது நெக்ஸ்ட் டே. நேற்று வந்துட்டு அப்படியே எடிட் பண்ணுறேன்னு உட்காந்து பொறுமையாக எடிட் பண்ணி நிறைய ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி மூட் ஸ்விங்ஸ் ஆகி நான் பிளான் பண்ணதை வந்து செய்யாமல் பிளான் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோ இந்த வினயில வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதை பண்ணவில்லை நான். அண்ட் ஐ டோன்ட் நோ, என்னுடைய மூட் இஸ் லைக் அப்படி இருக்கு. நேத்து ஷூட் பண்ண டைம்ல வந்துட்டு இட்ஸ் மை பர்த்டே மந்த், என் பர்த்டே வரப்போது பிளா 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 அப்படின்னுச்சு. டுடே இட்ஸ் லைக் பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கு. இட் ஹேப்பன்ஸ் எனக்கு எப்பயுமே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடா என்னுடைய பர்த்டே வந்து நான் அப்படியே செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம், ஹாப்பியா இருக்கணும், அதான் என்னுடைய மெயின் கோலா இருந்தது. திஸ் இயர் ஐ எம் நாட் ஷுர், பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் த்ரூ. அண்ட் ஆல்சோ காலையிலே வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் கொஞ்சம், ஏன்னா என்னுடைய ஃபேவரட்டான ஐப்ரோ ட்வீசர்ஸை காணும். இது ஒரு பேக்கப் ட்வீசர் நான் வச்சிருக்கிறது. அந்த ஃபேவரட்டான ஐப்ரோ ட்வீசர் பர்டிகுலர் பிராண்ட் கூட கிடையாது, ஏதோ ரேண்டமா எந்த காலத்திலயோ வாங்கினது. அது 10 வருஷம் 12 வருஷம் மேல வச்சிருந்தது. அது எங்க போட்டேன்னு தெரியல, எப்பயுமே வைக்கிற இடத்துலதான் இருக்கும், பட் ஐ கான்ட் ஃபைண்ட் இட். அதனால எனக்கு கொஞ்சம் சேடா இருக்கு. நான் என்னுடைய ஐப்ரோஸை வந்து கொஞ்சமா கிளீன் பண்ண போறேன் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஆல்ரெடி ஓகேவா தான் இருக்கு, ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி வேலை மட்டும் நான் செய்ய போறேன். யூஸ்வலா இந்த மாதிரி தான் என்னுடைய ஐப்ரோ ட்ரிம்மிங், அப்பர் லிப் ஏரியா ட்ரிம்மிங் இதெல்லாம் நான் செய்வேன். எப்போ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா இருக்கிற மாதிரி பாக்குறனோ அப்ப ஐ ட்ரிம் இட். வேர்ட்ஸ் சத்தியமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் நானு. ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் இட், திஸ் இஸ் த ட்வீசர். சோ பேசிக்கலா இது எத்தனை வருஷம் என்கிட்ட இருக்குன்னு தெரில, லைட்டா எனக்கு கண்ணே கலங்கிருச்சு இது காணமே அப்படின்ட்டு. ரொம்ப பழகிருவோம்ல அது கிடையாது. ஸோ ஐயோ இப்ப இது கிடையாதா வேற ஏதாவதா அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வச்சிருப்பேன். ஐ நோ லாஸ்டா இது யூஸ் பண்ணும்போது நான் எந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்தேன்னு. ஸோ நான் வந்துட்டு எங்க வச்சேன் தெரியுமா, இதை இந்த கிளிப்புக்குள்ள இப்படி போட்டு வச்சிருந்துருக்கேன்.
சரி ஒரு வேலை போட்டிருந்திருப்பேனேன்னு எடுத்து பார்த்தா இருந்துச்சு. ஓகே, ஐ ஆல்சோ காட் மை டீ. காலையில டைம்லலாம் வந்துட்டு டீ எப்பனா வீட்டில் இருக்கேன் ஜிம் போகல அப்படின்னா. அண்ட் பை த வே பீரியட்ஸ் டைம்ல ஐ டோன்ட் கோ டு ஜிம். 3 days வந்து ஓபி அடிச்சிருவேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை பிசிக்கல் ஸ்ட்ரென்த். கொஞ்சம் நல்லா இருந்தேன், எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டே கூட போயிடுவேன். அப்படி இல்லைன்னா 4th day 5th day தான் போவேன். சம்டைம்ஸ் அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். சம்டைம்ஸ் ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் தான். ஸோ திஸ் டே திஸ் டைம் இன்னைக்கு எனக்கு 3rd அண்ட் இன்னைக்கு டெஃபினட்டா நோ தான். ஆல்சோ ஐம் நாட் லைக் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங். ஸோ இன்னைக்கு ஐ டோன்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ ரோல் கோஸ்டர். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எடிட்டிங் ஒர்க் இன்னைக்கு. ஷூட் வேல்யூ கொஞ்சோண்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ சேரனா என்ன அப்படின்ட்டு. பட் யா, ஐ ஃபீல் ஸ்லீப்பி ஆல்ரெடி. Like a mess, but it's okay. I've got my breakfast. ஒரு கோல்டு காஃபியும் போட்டுக்கிட்டேன். இது பேசிக்கலா நார்மல் பால், ப்ரூ காஃபி, கண்டன்ஸ் மில்க், ப்ரௌன் சுகர் போட்டு அடிச்சு காஃபியில பண்ண ஐஸ் கியூப்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். டைல்யூட் ஆக ஆகவும் காஃபி ஃபிளேவர் இருக்கும் அப்படின்ட்டு. ஏதாவது கொஞ்சம் சில்லுன்னு, கொஞ்சம் ஸ்வீட்டா, கொஞ்சம் கேஃபினேட்டடா கோல் காஃபியா குடிக்கணும் போல இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசை தான் ஊத்தலாம்னு போனேன். பிரெட்டும் முட்டையும் வந்துச்சு. சரி நீ சாப்பிடலாம். இது என்னமோ எனக்கு தெரியல, இது வந்து தோசை விட தோசை தான் எனக்கு பிடிக்கும். ஆனா டுடே ஐ ஃபீல் லைக் ஹேவிங் திஸ். சோ யா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வர்க். அதான் இன்னைக்கு பிளான். ஈவினிங் அப்டேட். மணி 5:46, டீ பிரேக்ல இருக்கேன். அண்ட் வ்ளாக் எடிட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஜென்ரலா இந்த வ்ளாக்ஸ் வந்து நான் எடிட் பண்றதுனா இட்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இது வந்து ஒரு நார்மல் உட்காந்து பேசுற வீடியோ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கூட என்னால் எடிட் பண்ணிட முடியும். ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ளோ அண்ட் பேட்டர்ன் நான் சொல்றேன். ஆனா வ்ளாக் வந்துட்டு இட் டேக்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பேசிக்கலா. ஒரு 20 minute வ்ளாகா இருக்கு அப்படின்னா கூட. ஸோ அதான் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து. நான் உட்கார்ந்தா கை வலிக்க வலிக்க உட்கார்ந்து நான் அதை வந்து முடிப்பேன். ஆனா அது உட்கார்றதுக்கு தான் ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவேன். அது ஒரு மெயின் ரீசன் நான் வ்ளாக் நிறைய எடுக்காததுக்கு. பட் சி, இப்போ ஒரு வ்ளாக் ஃப்ளோல இருந்துட்டு இருக்கு. சில பேர் அதை கூட கவனிச்சு சொன்னீங்க, பேக் டு பேக் வ்ளாக்ஸ் வருது, தயவு செஞ்சு கீப் இட் கம்மிங் அப்படின்ற மாதிரி. ஐ ரியலி ஹோப் ஸோ நான் அதை பண்றேன் அப்படின்ட்டு. ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, எனக்கு லைட்டா வந்துட்டு கொஞ்சம் கிரியேட்டிவ் பிளாக் மாதிரி இருக்கு. நடுவில் கொஞ்சம் ஒரு ஃப்ளோ வந்தது. ஒரு பிப்ரவரி மார்ச் மாசத்துல வந்துட்டு என்னால பேக் டு பேக் டிஃப்ரெண்ட் கான்டென்ட்ஸ் லைக் மேக்கப் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் அந்த மாதிரி என்னால வந்து ஃப்ளோவா எழுதி வச்சு கொடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் கிரியேட்டிவ் பிளாக்ல நான் வந்து திணறிக்கிட்டு இருக்கேன். வென் ஐ சிட் அண்ட் திங்க், ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. இது இப்போதான் பண்ணும், இது இப்போதான் பண்ணும்னு ரிப்பீட்டிவ் கான்டெக்ஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னன்னா, இப்ப என்னோட ஜான்ரால வந்து ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு சுத்தி 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 ஐலைனர் எப்படி போடுறது, மேக்கப் எப்படி போடுறது, ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது, எதை எப்படி ஒழுங்கா பிளெண்ட் பண்றது, எதை வச்சு போடுறது, இதே தான் நம்ம வந்து சுத்தி சுத்தி பண்ண முடியும். ஸோ இப்ப எனக்கு ஜான்ரா மாத்திர பிளான் எதுவும் கிடையாது. ஸோ அதனால நீங்க ஏதாவது கான்டென்ட் ஐடியா இல்ல பாக்கணும்னு விரும்புறது இல்ல ஏற்கனவே பண்ணதே திருப்பி உங்களுக்கு பண்ணணும், ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா இன் ஜென்ரல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ ரெக்வஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க.
ஸோ விளாக் தான் இப்போ ஒரு விளாகு, இது இது இப்போ பண்ணுற இந்த ஷூட் பண்ணுற இந்த ஒரு விளாக், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விளாகும் நான் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த விளாகும் நல்லாயிருக்கும். ஆல்சோ என்னாச்சுன்னா, என்னுடைய ஃபோன் ரெண்டு நாள் முன்னாடி, ஐஃபோன் யூஸராக நீங்கள் இருக்கீங்கன்னா பீவேர் ஆஃப் திஸ் ஃபோன், வந்து ரெண்டு நாள் போன வாரம், ரெண்டு நாள் முன்னாடி இல்லை, இன்னைக்கு வென்ஸ்டே, போன வென்ஸ்டே என்னாச்சுன்னா இதாகிடுச்சு, ஒயிட் ஸ்க்ரீன் இஷ்யூ ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரொம்ப ரெக்கரிங் இஷ்யூ மாதிரி ஐஃபோனுக்கு, அதுவும் இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வித் த லேட்டஸ்ட் அப்டேட் இந்த எண்ட் வந்து 13 Pro Max, அதில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அது லேட்டஸ்ட் அப்டேட்டில் எல்லாருக்குமே, லைக் மெஜாரிட்டி ஆளுங்க வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ அப்டேட்லாம் மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க, ஃபோன் வந்து ஓவரா ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, சார்ஜ் வந்து ஃபுல்லாக டிப்ளீட் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது மூணு வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆட்டோ அப்டேட் வந்து ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், கடையில் போய் தான் அப்புறம் நான் சரி பண்ணாது, என்னால் லைக் இந்த ஃபஸ்ட் எய்ட்ஸ் டுட்டோரியல்ஸ்லாம் வச்சு சரி பண்ண முடியல, கடையில் போயிட்டு சரி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஐ வாண்டட் டு கிவ் யூ கைஸ் அன் அப்டேட் ஆன் தட் ஆஸ் வெல். ஸோ இப்போ டீயை குடிச்சிட்டு திருப்பி அப்படியே மும்முரமாக உட்காந்து எடிட் பண்ணிட்டே தான் இருப்பேன். எப்படின்னா உட்காந்துன்னா உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால்தான் ஒரு ப்ராப்பர் ஒர்க் டே வந்துட்டு, அதுவும் எடிட்டிங் டே வந்து இந்த மாதிரி தான் போகும் ஜென்ரலாக. ஹலோ, குட் மார்னிங், இட்ஸ் த நெக்ஸ்ட் டே. இட்ஸ் ஒன்ஸ் அகேன் கோயிங் டு பி ஹெவி லேப்டாப் ஒர்க் டே சிச்சுவேஷன். இன்றைக்கும் ஒரு லேட் ஸ்டார்ட் தான். ஐ ஒன்லி டேக் எக்ஸ்கியூஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லை, வயிறு வலி அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த எக்ஸ்கியூஸை மட்டும்தான் நான் எடுப்பேன்னு சொல்ல வரேன். என்னுடைய இந்த லாஸ்ட் ஒரு 4 days இட்ஸ் பின் ஸோ, பட் ப்ரொடக்டிவிட்டி வைஸ் ஓகே, ரொம்ப மோசம் கிடையாது பட் ஓகே தான், ரொம்ப அமேசிங்கும் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஷூட் வேலைகள் செய்ய போகிறேன் மதியம் லஞ்சுக்கு முன்னாடி. மணி இப்போ 12 கிட்ட ஆகுது, அண்ட் நாட் வெரி ப்ரவுட் டு சே பட் திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் த டே. ஐநோ இது என்னுடைய ப்ராப்பர் ரொட்டின் கிடையாது, பட் அடுத்த வாரத்துலேருந்து ஒர்க் அவுட்ஸ் அப்புறம் கொஞ்சம் க்ளீன் டயட் அந்த மாதிரிலாம் வந்து போகும். ஸோ டீ அண்ட் பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை, அண்ட் தோசை மாவும் காலி ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் இன்வாய்ஸ் வேலைலாம் இருந்தது, அந்த ஒரு பெரிய வேலையை முடிச்சேன். எனக்கு அந்த வேலை பிடிக்காது, மேத்ஸோட டீல் பண்றது ஐ ஹேட், நம்பர்ஸ் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த பிடிக்காத வேலையை கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஷூட் பண்ண போறேன். 4 to 5 reels எடுக்கிற பிளான், அதுல வந்து அட்லீஸ்ட் 3 இன்னைக்கு வந்து எடிட் பண்ணி முடிச்சிடணும், அண்ட் தென் அது இந்த விளாகை வந்துட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஐம் ரியலி ஹோப்பிங் இன்னைக்கு அதை நான் முடிக்கலாம் அப்படின்ட்டு. And you know what, in a climate கொஞ்சம் நல்லா இருக்கு, இடியெல்லாம் இடிச்சது, வெள்ளூர் போன்ற ஊர்களெல்லாம் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா சென்னையில் இன்னும் ஒன்றையும் காணோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் இருட்டிட்டு இருக்கு, ரெண்டு லைட் போட்டே கொஞ்சம் இருட்டினாப்புல தான் இருக்கு, கேமராவில் அது தெரியாது, ஏன்னா அது லைட் அதுக்கேற்ற மாதிரி ஒரே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணும். வி நீட் அ கோடை மழை. ஆனா இன்னைக்கு 12 மணிக்கு நான் வெளியில இறங்கி ஏறும் போதே வந்து வெயில் சுத்தமா தெரியல, கொஞ்சோண்டு அந்த சில்லுன்னு இருக்கிற எஃபெக்ட் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். இது ஒண்ணு நான் சொல்லியிருந்தேன், நான் மறக்கல, இந்த வினைல் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் right now I feel like okay, I need to give it some time, it's not the time yet. Na vandu em birthday kaga vandu gift idu, konja seekrama vandiruchindradunala idu open panni ippo iruka feeling na solren, enak vandu idu ippo open pandra mind vandu illa. Maybe around 23-24, em birthday by the way is on 25th, indha maasam 25th May. So idu vandu naan birthday ku nerukathla I'm going to open maybe. இப்போ ஐ ஃபீல் லைக் நோ நாட் எட். ஸோ ஐ டோன்ட் நோ, இதில் வந்துட்டு சிடி மட்டும் இல்லை, ஏதோ ஹேண்ட் ரிட்டன் லிரிக்ஸ் இருக்கு, ஏதோ புக் இருக்கு, அப்படிலாம் வர போட்டிருக்கு, என்ன இருக்குன்னு ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சி. பட் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஆல்சோ என் மண்டை இட்ஸ் லைக் யக்கியா இருக்கு, ஆயில் வச்சுட்டு ஐம் கோயிங் டு வாஷ் இட் டுடே. ஸோ யா, ஸோ ஆஃப்டர் 1 hour நான் வந்து 7 reels வந்துட்டு ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் மை ஸ்கின் காட் அ பிட் டயர்ட். ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க போறேன். இதுதான் வந்து இட் ஹேப்பன்ஸ் வித் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர்ஸ், ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் மேக்கப், இன் ஜென்ரல் ரிலேட்டட் டு எல்லா ஸ்கின் கேருமே வந்துட்டு ஐ ஹாவ் டு கிவ் அ பிரேக், பிகாஸ்
ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் முன்னாடி என்னுடைய முகம் வந்து செம்மையா பிரேக் அவுட் வந்தது வந்துட்டு அந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம இஷ்டத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணதுனால அது பயங்கர மோசமாச்சு. ஸோ அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம், என் ஸ்கின் வந்துட்டு ஓகே மோனா கிவ் இட் அ பிரேக் அப்படின்னு சொல்லுதுன்னா லிசன் டு இட் அப்படின்றது. ஸோ ரீல்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியாச்சு, இப்போ அதுக்கான அந்த பேக் எண்ட் வேலை, ஆடியோ கொடுக்கறது, எடிட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள், எடிட்டிங் வேலைகள் ப்ராசஸ் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் எடிட்டிங் திஸ் பிளாக். ஸோ பேசிக்கலாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அப்படியே ப்ராப்பர் ப்ராப்பர் ப்ரொடக்டிவ் கிளீன் கோரான ஒரு லைஃப் ஸ்டைல், லைக் கிளாமரைஸ்டாக இன்டர்நெட்டில் காமிக்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், அது இல்லாமல் ஜஸ்ட் சர்வைவிங், ஜஸ்ட் ஒர்க்கிங், அது மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் என் லைஃப் வந்துட்டு என் ரொட்டின் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். ஐ லிசன் டு மை மண்டை. ஸோ இப்போ வந்துட்டு ஐ அட் த மூமெண்ட் ஐ ஃபீல் லைக் ஓகே என்னுடைய பாடி வந்து நல்லா ரீசார்ஜ் ஆகுறதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு காலையில இருந்து என்ன தோண்டிட்டு இருக்குன்னா நாளையில இருந்து ஜிம்போ, நாளைக்கு ஃப்ரைடே, ஸோ நாளைக்கு ஜிம் போ, சாட்டர்டேவும் ஜிம் போ, சண்டேவும் ஜிம் போ அப்படின்னு நான் வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலாக மண்டே டு ஃப்ரைடே ஜிம் போயிட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு விட்டுருவேன். ஜிம் போனேன்னா என்னுடைய ருட்டின் வேற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ லேட் பேக்காக இருக்கவே இருக்காது. ஐல் பி மோர் ஆக்டிவ், நிறைய ஒர்க்கு என்னால் வந்து உள்ள வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். ஸோ யா, ஸோ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் எனக்கு ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிறது வந்து மோஸ்டா வந்து பிடிக்காது, எனக்கே போர் அடிச்சிடும். ஸோ ஐ டென் டு கீப் சேஞ்சிங் இட். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஜென்ரலா என்னுடைய சேனல்ல நீங்க பாக்காத மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு vlog இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே பிகாஸ் டெய்லர் ஸ்விஃப்டோட எராஸ் டூர் வந்து பாரிஸ்ல, யூரோப் ரீஜன்ல இன்னைக்கு வந்து ரெசியூம் ஆகுது. ஐ அம் வெரி வெரி எக்ஸைட்டட். சோ எந்த ரீஜன்ல நடக்குதுன்றது டைம் பார்த்து நான் லைவ் செஷன் உட்காருவேன். இந்த வாட்டி யூரோப் அப்படின்றதுனால எல்லாமே ஆஃப்டர் ஈவினிங் தான். சோ அதனால ஆல்மோஸ்ட் நைட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா நான் வந்து முழிச்சு உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நான் வந்துட்டு வேற ஏதாவது வீடியோல அப்டேட் பண்றேன். இதோட நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.